விசாரணை என்ற ஒரு போர்வையில் நமக்கு நேற்று வர சொல்லி ஒரு அழைப்புதல் வந்தது. அதன் காரணத்தால் அவர்களுக்கு இந்த வரவுக்கு மதிப்பளித்து நாங்கள் இன்று விசாரணை பிரிவு குற்றப்பிள்ளைத்துறை விசாரணை பிரிவுக்கு வந்திருக்கின்றேன். கிளிநொச்சியிலிருந்து, ஜக்கச்சி பிரதேசத்திலிருந்து. என்னை 2014 மலேசியாவில் வைத்து சர்வதேச போலீசினால் கை செய்து இலங்கை பயங்கரவாத போலீசிடம் கையளித்தனர். அதுக்கு பின்பு 2.5 வருடத்துக்கு மேலாக நான் சிறைவாசம் அனுபவித்து 2016 எந்த குற்றமும் செய்யாத பட்சத்தில் நீதிமன்றம் ஊடாக விடுதலை செய்த பின்பு இப்பொழுது ஒரு 6 வருடத்துக்கு பின்பு மீண்டும் விசாரணை என்று எம்மை அழைத்திருப்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம். இன்று தாயகத்திலேயும் புலத்திலேயும் பயங்கரவாத சட்டத்தை நீக்க வேண்டுமென்று எமது மக்கள் போராட்டங்களையும் கையெழுத்து வேட்டைகளையும் செய்து வரும் வேளையில் பயங்கரவாத சட்டத்தில் முதற் தடவையாக என்னை அழைத்திருப்பது மன வருத்தத்துக்குரிய விஷயமாகும். நான் மலேசியாவில் வாழ்ந்த காலப்பகுதியில் ஐநாவுக்குரிய ஒரு அகதி அந்தஸ் பெற்றிருந்தேன். யூஎன்எச்சிஆர் இல் ஒரு அகதி அந்தஸ் பெற்றிருந்தேன். இந்த என்னுடைய யாழ்ப்பாண யூஎன்எச்சிஆர் அதிகாரியுடன் நேரடியாக போய் சந்தித்து மனித உரிமையான குழு அவர்களிடம் நான் முறைப்பாடு செய்திருக்கின்றேன். இப்படி பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு வர சொல்லி இருக்கின்றார்கள். நான் போக வேண்டிய முதலாம் தேதி போக வேண்டியிருக்கின்றது என்று முதலாம் தேதி விடுமுறை என்ற காரணத்தினால் நான் இன்றைய 2 தேதி இங்கே பயங்கரவாத சட்ட பிரிவுக்கு நான் இன்றைய விசாரணைக்காக வந்திருக்கின்றேன். எமது மக்கள் தாயகத்திலேயும் புலத்திலேயும் எமது பயங்கரவாத சட்டத்தை நீக்க வேண்டுமென தொடர்ந்தும் போராட்டம் நடத்தி வரும் இவ்வேளை எமது மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இருக்கின்ற பிளவுகளை பிளவுபடுத்துவதற்கு இந்த பயங்கரவாத சட்டம் பயன்படுத்தப்படுகிறது என்பது இதிலே உறுதியாக தெரிகிறது. எமது மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இருக்கிற நல்லெண்ணத்தை சீரழித்து எமது பயங்கரவாத சட்டத்துக்கள் தொடர்ந்து எம்மை கை செய்து எம்மை அடக்குமுறைக்கு வைத்திருப்பது தான் சிங்களத்தின் ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாது. இதற்கு சர்வதேச அமைப்புகள் இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்க வேண்டுமென்று அழுத்தம் கொடுக்கிற அமைப்புகள் விரைந்து என்னுடைய விடுதலைக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நான் அன்போடும் எமது கொழும்பு ஐசிஆர்சியையும் யூஎன்எச்சிஆர் ஐநா சபையையும் நான் கேட்டுக்கொண்டேன். ஐநாவில் நான் ஒரு பதிவு பெற்றனான், ஒரு அகதி அந்தஸ் பெற்றனான் என்ற வகையில் நான் இந்த தவறும் செய்யாத எமது தாய் மண்ணில் நாங்கள் எங்கள் சுயல் வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்ற வேளையில் எமது வறுமை கோட்டில் நாங்கள் இருக்கின்றோம். யுத்தம் முடிஞ்சு 13 காலம் யுத்தம் முடிந்து எங்களுடைய இயல்பு வாழ்வு குடும்ப வாழ்வுகளோடு இணைந்து நாங்கள் சுயல் வாழ்வில் இருக்கும்போது இப்போது மீண்டும் ஒரு விசாரணை என்று வரும்போது எமக்கு வேதனைக்குரிய விஷயம். எமது குடும்பமும் இன்றை சிதைஞ்சு போயிருக்கின்றது. உறவுகள் எங்களை வெறுக்கின்றன. மக்களும் எங்களை புறந்தள்ளும் ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. சிங்கள மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இருக்கின்ற ஒரு நல்லெண்ணம் இப்பொழுது படிப்படியாக வளர்ந்து வரும் வேளையில் எங்களுடைய மீண்டும் குற்றப்புலனாய்வு துறையினர் கூப்பிட்டு விசாரிப்பதென்பது ஒரு மன வருத்தத்துக்குரிய விஷயம். இது மனிதநேயத்தை பேசும் மனிதநேய அமைப்புகள் விரைந்து இந்த இதுக்கு செயல்வடிவம் கொடுக்க வேண்டுமென அன்போடும் பணிவோடும் வேண்டி நிற்கின்றேன். இப்போ விசாரணையை கண்டு நான் செல்கின்றேன். விசாரணை எப்படி என்ன விசாரணை என்று எனக்கு தெரியவில்லை. நான் பின்பு ஊடகங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றேன். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.